கதிரை பிரசுத்த நாமத்திற்கு சோத்ரம் இன்றைக்கி நம்ம உன்னத பாட்டுடைய இறுதி செய்திக்குள்ளே வந்திருக்கிறோம் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம் உன்னத பாட்டு எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஜபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம் வாலா ஜீவ வாக்கு தத்தங்கள் வாக்கு தத்தங்கள் மனைந்தன காந்தாலே சொ ஆ பக்திலே அுனையே பாதைக்கு நல்ல தீபமிதே ஆ பக்திலே அருண் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே என்னை மரபா இநாதா தயவால் என்னை நடத்த பயப்படாதே வழக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோஸ்திரம் பயப்படாதே வழக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோஸ்திரம் நீரியா யாதோ நேரிடா யான் தலை முடியும் யிரே என்னை மறவா ஏ சொனாதாந்தன் தயவால் என்னை நடத்தும் தாய்தன் செய்ய மறந்து விட்டாலும் மறவேன் ஓன்னை என்றதாலே சோஸ்தேராம் தாய்தன் செய்ய மறந்து விட்டாலும் மறவேன் ஓன்னை தாலே சோஸ்திரம் வானைந்திரன்றோ உம் ஓ லங்கையே மபயந்தன் புகழிடமே வானைந்திரன்றோ உம் ஓ லங்கையே மபயந்தன் புகலிடமே என்னை மரவா ஏ சொனாதா புந்தன் தயவால் என்னை நடத்தும் ஒன்னை தொடுவோன் யான் கான் மணியை தொடுவதாக உரைத்ததாலே சோஸ்தேரா என்னை தொடுவான் யான் கான் மணியை தொடுவதாக உரைத்ததாலே சோஸ்தேராப் ஆக்கினு மதிலாக ஆன்வர் யனை காத்தருள் வேர் ஆக்கினியன் மதிலாக ஆன்பர் யனை காத்தரில் வேர் யை மரவா வந்த தயவால் என நடத்தும் உனக்கெதிராய் எதிரீராய் எலும்பு மாயோதம் வாய்த்திடாதே என்பதாலே சோஸ்திரம் உனக்கெதிராய் எதிரீராய் எழும்பு மாயோதம் வாய்த்திடாதே என்றதாலே சோஸ்திரம் பரந்திடுமே உம் நாமத்திலே பரானே எனக்காய் ஜெயக்கொடியே பறந்திடுமே உம் நாமத்திலே பரணே எனக்காய் ஜெயக்கூடிய என்னை மரவா சுனாதா தயவால் என்னை நடத்தும் திக் கற்றோ நாய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே சொஸ்திராம் திக் நாய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே சோஸ்திராம் நீரரியா யதும் நெரிடா, என் தலை முடியும் யானீரே நீரரியா யதும் நேரிடா என் தலை முடியும் நீரே உர உபனரா உகஷரவரா யானை முற்றிலும் அப்படைத்தேனே ஏற்று என்றாம் வீரே.

மர்சியக்கா பிரேசலார் மரியால் ஜஸ்டின் செல்வராஜ் பிரதர் பிரைஸ்லார் நம்ம ஜான் பின்னி பிரைஸ்லார்ட் கத்த நல்லவர் இன்றைக்கி நம்ம கடைசி அதிகாரத்துக்குள்ளே வந்திருக்கோம் உன்னதாக பாட்டு உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு தெரியல சரி இப்போ ஒன்பதாவது வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் ஒன்பது பத்து ரெண்டே இணைத்து வாசிக்க இது ரெண்டு ஒரே வாசனம் ஆனால் பிரித்து ஆதரவு எழுதி வைத்திருக்கிறார் அவள் ஒரு மதிலா நாள் அதன் மேல் வெள்ளி கோட்டையை கட்டுவோம் அவள் கதவானால் கேது பழகினாலே அதற்கு இணைப்பாவோம் இப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னானா இந்த அவள் யார் அப்படின்னு நீங்கள் முத பார்க்கணும் எட்டாவது வசனத்தில் பார்க்குறோம் சகோதரி சிறிய சகோதரி சிறிய சகோதரினா யார் சொல்லுங்கள் பார்ப்போம் புதிய விசுவாசி இந்த புதிய விசுவாசிக்கு வசனங்கள் தெரியாது நம்ம அதை சொல்லிக் கொடுக்க சொல்லிக்கூட புரியும் மரியாள் இருக்கா அவளுக்கு தெரியும் ராஜி அப்படின்னு ஒரு பிள்ள இருந்தான் அவள் பக்கா ஹிந்து பிள்ள பைபிள்ஸ்லாம் அவளுக்கு சம்மந்தமே கிடையாது அவள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்தான் வந்து வசந்தி சிஸ்டர் பிரைஸ்லார் அவள் எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து ப்ரேயருக்கு வர ஆரம்பித்தாள் அப்போ சாய் மங்கை அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தாள் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க ஜெயந்தி அக்கா பிரைஸ்லார் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க அந்த சாய் மங்கை அவள் ஒரு இந்துவாக இருந்து ரட்சிக்கப்பட்டு நல்லா ஒரு பெந்தைக்கோ சபைக்கு போய் நல்லா ஆவிக்கரிய வளர்ச்சி அடைந்த பொண்ணு இந்த ராஜி பாப்பா என்ன சிவா அவள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான் ஏக்கா இந்த வசனத்துக்கு என்னக்கா அர்த்தம் ஏக்கா இந்த பவுல் யாருக்கா புதிய பாட்டில் ஒரு பவுல் இருக்கா இந்த பவுல் இது யாருக்கா யாருக்கான்னு அவளுக்கு ஒன்றுமே புரியாது பைபிள் எனக்கு அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஏகப்பட்ட பேராக இருக்குது என்னக்கா என்னக்கான கேட்டுக்கிட்டே இருப்பான் ஆனால் அந்த பொண்ணு பொறுமையாக சொல்லிக் கொடுப்பா சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அப்புறம் எந்த அளவு வளர்ந்துட்டான்னா இந்த ஏழு மணி பிரேயர் அவள் மெயினாக உட்காந்துருவான் அப்படி ஒரு வாஞ்சை வசனத்தின் மேலே மற்றவங்களுக்கெல்லாம் சுயசிசு சொல்ல ஆரம்பிச்சிட்டாள் அவள் தங்கச்சியை வழி நடத்தினான் தங்கச்சியை வழி நடத்தி அவள் தங்கச்சி வந்து ஒரு ஊழியக்கார பண்ண அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாள் எல்லாம் எதனால் நடந்துச்சுன்னா அந்த சிறிய சகோதரி மேலே இருக்கிற கன்சன் புரிதாங்க அதான் அவள் அந்த சிறிய சகோதரிக்கும் நமக்குள்ள உறவைத்தான் ஒன்பதாவது பார்க்குறோம் அவள் ஒரு மதினானால் அதன் மேல் வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம் அவள் கதவானால் கேது பழகினால் அதற்கு இணைப்பாகும் இப்போ நமக்கும் அவங்களுக்குள்ள ஒரு க்ளோஸ் ரிலேஷனை கதவு ப்ளஸ் பலகை இணைப்பு ஆனால் பத்தாவது வசனத்தை பார்க்க நான் மதில் தான் நீங்கள் மதில் அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருந்தால்தான் இது முடியும் என் ஸ்தானங்கள் கோபுரங்கள் அவருடைய கண்களிலே கடாட்சியம் பெற்று இந்த ஒன்பது பத்து வசனம் எதுக்காக இது கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு பதினொன்று பன்னிரெண்டு இது ரெண்டு என்ன வசனம் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரொடக்ஷன் மொதல் சொல்லியிருக்கேன் அப்போ ஏன்னா நம்ம முடிக்க போகிறோம் பார்த்தீங்களா இது ரெண்டும் ஆயிரம் வருடம் அரசாட்சியை குறித்து ஒரு வசனங்க பாகால் ஆர்மோனிலே சாலோமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கு இந்த பாகால் ஹர்மோனுங்கிறது பைபிள் அந்த ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது ஏன் ஒரு இடத்துல இருக்குன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் வச்சிருந்து ஆவியானவர் நமக்கு போக போகிற இடத்துல உள்ள ஆசீர்வாதத்தை காட்டுகிறார் ஒரு திராட்சை தோட்டம் உண்டாக இருந்தது அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொரு வனும் ஆயிரம் வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார் அப்போ இதை வந்து கொடுக்குறார் குத்தகைக்காக கொடுக்குறார் நீ எனக்கு என்ன செய்யணும் சம்பாதிச்சு கொடுக்கணும் அது இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது சாலமோனே இங்கே ஆவிய நாள் சாலுமோட்ட பேசுகிறாரு அந்த ஆயிரமும் அதன் கனியை காக்கிறவர்களுக்கு இரநூறும் சேரும் அப்போ இது ரிவார்டு நம்ம அந்த இந்த பூமியில் நம்ம செய்கிற வேலைகளுக்காக ஆண்டவர் நிச்சயத்தில் நமக்கு கொடுக்கிற ஒரு ரிவார்டை நம்ம பார்க்குறோம் அதன் கனிகளை காக்கிறவர்களுக்கு கனிகளை காக்கிற யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் இங்கே ரெண்டு கூட்டத்தை பார்த்தோம் ஒன்று நான் மதில் நான் வளர்ந்துட்டேன் என்னுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறிய சகோதரி இருக்கா அந்த சிறிய சகோதரி நம்ம எப்படி பார்க்குறோம் அவளுக்கு மார்பு இல்லை வளர்ச்சி இல்லை அந்த பிள்ளையை நம்ம இணைத்து கொள்கிறோம் இணைத்து ஒரு வளர்ச்சியை பார்க்குறோம் பதிமூணு வாசனத்தில் பாருங்கள் தோட்டங்களில் வாசம் பண்ணிக்கிறவர்களே இப்போ ரெண்டு பேரும் வாசம் பண்ணணும் யாரெல்லாம் ஒரு வளர்ச்சி அடைந்த பொண்ணு வளர்ச்சி இல்லாத ரெண்டு பேரும் இருக்கிறோம் தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள் தோழர் யாருங்க நானும் அதை கேட்கட்டும் இப்போ தோழர் நீங்களாம் தோழர்கள் எங்கள் சம்பந்தியமாக ரெண்டு சம்பந்தியமாக இருக்காங்க இதெல்லாம் யார் தோழர்கள் அதை நானும் அதை கேட்டுக்கிறேன் அப்போ ஆண்டவர் வந்து இந்த சத்தத்தை கேட்க ரொம்ப ஆசையாக இருப்பார் சரி நம்ம இங்கேருந்து போவோம் அந்த சத்தத்தை கேட்கறதுலேருந்து நம்ம இந்த வசந்தத்துக்குள்ளே போய்கிறோம் வாசிப்பமாக மல்கியாக எடுத்துக்கணும் சத்தம் மல்கியா மூணாவது அதிகாரம் பதினாறு வருஷம் தோழர்கள் சத்தத்தை ஆண்டவர் எப்படி கேட்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுவார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் பார்த்தீங்களா நம்ம யார் சொல்லுங்கள் கர்த்தருக்கு பயத்து இருக்கிறவர்கள் இந்த வேதத்தினுடைய ஆழங்களை நம்ம அறிந்து கொள்ள நமக்கு வாஞ்சை அதனால் கர்த்தர் என்ன செய்வார்கள் கவனித்து கேட்பார் சரி இதுதான் ஆண்டவருடைய ஒரு எதிர்பார்ப்பு ரைட் இப்போ நம்ம ஒவ்வொரு வசனமாக நம்ம போகிறோம் ஏன்னா உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டு காமிச்சிட்டேன் லிங்கன் அப்ரஹாம் தம்பி பிரைஸ்லர் தம்பி ஹைதராபாடில் இருந்து இதை நம்ம ரைட் இப்போ ஒன்பதாவது வசனத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம் அவள் மதிலா நாள் மதில் அப்படின்னா என்னங்கிறது முதல் உங்களுக்கு நான் காட்டுறேன் வாசிப்பமா உன்னத பாட்டு நாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் உன்னத பாட்டு நான்கு பன்னிரெண்டு என் சகோதரியே என் மனவாட்டியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீருற்றும் முத்திகரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு ஒரு மதில் கொடுத்துருக்குறார் இந்த மதிலுக்குள்ளே தான் நமக்கு ஒரு வாழ்க்கையை வாழணும் இதை விட்டு வெளியே போக முடியாது அதுக்குள்ளே ஒரு வாழ்க்கை வாழும்பொழுது தான் மதிலுக்குள்ளே இருக்கிற ஒரு வாழ்க்கை ஏசாயா அறுபத்தி ரெண்டாவது அதிக ஏசையா அறுபத்தி சாரி நாற்பத்தி ஒன்பது எடுத்துக்கலாம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வணைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்குது இது என்ன மதில்ங்கிறத நான் உங்களுக்கு காட்டேன் எல்லாருமே பேர் மதில தான் இருக்கும் ஆனால் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அது மாறிக்கிட்டே இருக்கும் அர்த்தம் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மதில் என்ன அப்படின்னா நம்மளால் முடியாத காரியத்தை மதிலை பார்க்கணும் தாவதி சொல்கிறாரு உங்களுடைய பலத்தினால் நான் மதிலை தாண்டுவேன்கிறார் இப்போ தாண்டுவேன்னா இந்த மதில் நம் முன்னாடி வச்சிருக்கிறார் எனக்கு ஒரு பலவீனம் இருக்குது என்னால் ஒரு முடியாத காரியம் இருக்குது அப்போ ஆண்டவர் அதை சின்னச்சுறாரு அது எப்பொழுது எங்கே இருக்குங்கிறாரு எனக்கு முன்பாக இருக்கிறது அப்படி முன்பாக வைத்து நம்மளை ஆண்டவர் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு என்ன ப்ரொமோஷன் கொடுக்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஐயா ஐம்பத்தி ஆறு ஐந்து எஸ்ஐயா ஐம்பத்தி ஆறு ஐந்து நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரர்களுக்கும் குமார்த்திக்குள்ள கீர்த்தியான இடத்தை கொடுப்பேன் உத்தமமான இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் அவர்கள் அழியாத நித்திய நாமத்தை அவர்கள் கல்வேன் இதெல்லாமே எல்லாமே ஆயிர வருட அரசாட்சிக்கு வராது இப்போ நாம் வந்து ஆயிர வருட அரசு நம்ம நிறையா தியானிச்சிருக்கிறோம் இதையும் அதே நீங்கள் லிங்க் பண்ண நம்ம பார்க்கணும் இந்த மதிலை பொறுத்து அடுத்த விளக்கத்தை சங்கீதம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரத்துக்குள்ள வரும் ஐம்பத்தி ஒன்று பதினெட்டு இதில் நீங்கள் கவனமாக வாசித்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான காரியத்தை நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஐம்பத்தோராவது அதிகம் பாவ சங்கீதம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ப்ராக்கெட்டில் இருக்குது பச்சை தில் தாவிது பாவத்துக்குட்பட்ட பின்பு நத்தான் தீக்கிரதி சீனத்தில் வந்த பொழுது பாவத்தை உணர்த்தின பொழுது சரியானுங்க இல்லை சந்தேகம் இருக்கா எல்லாமே அதே மாதிரி இருக்குது பதினேழு வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரே டோனில் போய்கிட்டே இருக்குது ஆனால் பதினெட்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆவியானார் ஒரு காரியத்தை உள்ள இன்டர்வில் உள்ள சொறியிட்டார் அது என்ன நம்ம பார்க்க வரோம் சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நான்மை செய்யும் இப்போ பாவ மன்னிப்பு அதே ஒரே டோனில் பேசிகிட்டே இருக்கிறாரு திடீர்னு உள்ளே யார் வரா சியோன் உமது பிரியத்தின்படி நான்மையை செய்யும் எருசலேமின் மதில்களை காட்டுவீராக எருசலேமின் மதில்கள்னால் ஒரு ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசத்தை காட்டுறதுதான் எருசலேமனுடைய மதில்கள் அண்டர் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டோர் எங்கேருந்து பார்க்குறார் அப்படின்னு நான் உங்களை காட்டப்போகிறேன் எடுத்துக்கொள்ளுவோமா என்னாகமாம் இருபத்தி மூணாவது அதிகாரம் என்னாகமம் இருபத்தி மூன்று ஒன்பது கண்மலையின் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு எங்கேருந்து பார்க்குறாரு கண்மலையில மேலே ஹையஸ்டிலருந்து ஆண்டவர் பார்க்குறாரு கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியாக வாசமும் இப்போ அவங்களுக்கு நான் ஒரு மதில் கொடுத்துருக்குறார் பழைய ஏற்பாட்டில் என்ன மதில் அப்படின்னா ஏழாம் நாள் அவங்க ஓய்வு நாள் கம்பல்சரி அன்றைக்கி அவங்க வேலை செய்யக்கூடாது அவங்க எட்டாவது நாள் விருத்த செய்தனும் பண்ணணும் ஆண் பிள்ளைகளுக்கு கட்டாயம் விருத்த செய்தணும் பண்ணணும் ஆண்டவரை வந்து அவங்க முழு யுதயத்தோட அவரில் ஆண்டவரோடு அவங்க என்ன செய்யணும் ஒரு உறவு இருக்கணும் விக்கிரகங்கள் வரக்கூடாது இதெல்லாமே ஆண்டவர் போட்டுக்கிற கட்டளைகள் நேற்று பிரதர் சாம் ஜபத்ரையுடைய ஒரு வீடியோவை கே அது அது நான் தான் அவர் கேட்டுக்கேன் அது இது கேட்க அது என்ன ஹெட்டிங்கன்னா நகை அணியலாமா அணியக்கூடாதாங்கிற ஒரு டாப்பிக்கில் நான் அவருடைய பெரிய ஃபேன் நான் அழகாக அதை சொல்கிறேன் இந்த கட்லையை கொடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை எப்படி அழகாக விளக்குறாருன்னா நகை அணியலாமல் அணியக்கூடாதுங்கிறதுக்கு அவர் சொல்கிறாரு உதாரணத்துக்கு அவர் சொல்கிறார் ஒரு பிரதர் இருக்காராம் அவருக்கு பெரிய மீசை வச்சுருப்பாராம் அது டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதுக்கு நெய்யெல்லாம் போட்டு அப்படியே முறுக்கி 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 அப்படியே பிரித்து அதை அந்த அது அழகை பார்த்துக்கிட்டே இருப்பார் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதுக்காக டைம் சொல்லணும் நான் ரட்சிக்கப்பட்டவர் அண்டவரோடு இருக்கிற ஒரு பிரதர் ராஜ் பிரைஸ்ல இவருக்கு யார்ச்சுனாலும் இல்லை இல்லை இது எனக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு வச்சுட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரா இந்த மீசையை மேலே இப்படி இருக்கிறது அவருக்கு பிடிக்கலை ஏன்னா அன்றவருக்கு என்ன மீசை பிடிக்காதே கிடையாது ஆனால் இந்த மீசைக்காண்டி நீ ரெண்டு மணி நேரம் டயத்தை வேஸ்ட் பண்ணுறேப்பா நீ அது நேரம் பைபிள் வாசிக்கலாமில்ல என் கூட தியானிக்கலாமில்ல என்னோட உறவாடலாம்ல அப்படின்னு சொல்கிறாரான் ஆனால் அவருக்கு இதான் வெயிட் திடீர்னு நாள் என்ன ஆகுதுதான் இங்கே எல்லாம் நிறைய கொப்பளம் கொப்பளமாக வந்துடுதான் எங்கள் இந்த மீசை இருக்கிற இடத்துல அவர் டாக்டர்கிட்ட போகிறாரான் டாக்டர் நினைச்சிடறாரான் அந்த மீசையை ஃபுல்லாக அப்படி வெட்டுறாராம் டாக்டர்கிட்ட ஏதாவது பேச முடியுமா வெட்ட முடியாது மீசையை வெட்டி ஒரு நாலு ரெண்டு ஆயின்மெண்ட் எடுத்து இப்படி போட்டு விட்டுட்டு போங்க சார் இது இங்கே இது மாதிரி இந்த ஆயின்மெண்ட் போடுங்க இதுக்கு மேலே வளர்ந்தால் வெட்டி விட்ருங்க சார் அப்படி என்ன இப்ப இதுதான் வித்தியாசம் இப்போ கட்டளைங்கிறது நம்ம பார்க்கறது இப்ப பார்க்குறது எல்லாமே கட்டளை ஆலோசனைங்கிறது நகை போடலாமா போடக்கூடாதா மீசை வைக்கலாமா வைக்கக்கூடாதா சட்டை கலர் சட்டை போடணுமா ஜிப்பா போடணுமா இதெல்லாம் ஆலோசனை நீங்க வேணுமா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் சரி இது நேற்று கேட்டதுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க ஒன்பதாவது அவசரத்துல கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதியோடு கலவாமல் தனி அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி வச்சிருக்காங்க அதனால் ஆண்டவர் என்ன ஆசுரம் அவங்களுக்கு கொடுக்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபது ஆசனம் பாருங்கள் இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் கட்டளைகளுக்குள்ளே இருந்தீங்கன்னா மதில்களுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இருபத்தோரு ஆசனம் பாருங்கள் அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை இஸ்ரேலிலே குற்றத்தை பார்க்கறதும் இல்லை அக்கிரமம் குற்றமும் இருக்கா இருக்குது பார்க்க மாட்டார் ஏன்னா இது அவர் பிள்ளைகள் தேவ் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது தேவன் அவர்கள் எகிப்திலேருந்து புறப்பட பண்ணினார் கொத்த பலன் அவர்களுக்கு இருக்குது இது காண்டாமிருக்க கொத்தோம்னா அது கண்டு பெரிய அந்த நம்ம அப்படியே ஸ்ட்ரென்த்தெல்லாம் கிடையாது இது ஆவிக்குரிய ஆகாரத்தை உண்றதுக்குள்ள பெலனுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை எல்லாரிலையும் உண்ண முடியாது இதெல்லாம் மதிலுக்கள் இருந்தால் தான் இது முடியும் மதில்லைன்னா இது கிடைக்காது இன்னொரு வசனத்தை நம்ம எடுத்து பார்ப்போம் அதில் குறித்து ஏன்னா இந்த ரெண்டு வசனத்தை நம்ம இணைத்து வாசிக்கிறோம் வாசிப்போமா ஏசாயா இருபத்தி ஆறு ஒன்று ஏசாயா இருபத்தி ஆறு ஒன்று அக்காலத்தில் நல்லா கேளுக்கும் அக்காலங்கிறது நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் புதுசாக கட்டாயம் பழசம் மறந்துருப்பீங்க அதனால் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த அக்காலங்கிறது என்ன நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதில் ஒரு கையை வச்சுக்கிட்டு ஏஸ் ஐயா ஐம்பத்தி ரெண்டு ஆறு எடுத்துக்கலாம் ஐம்பத்தி ரெண்டு ஆறு இந்த அக்காலத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நிமித்தன் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள் இதை சொல்லுகிறவர் நான் நே என்று அக்காலத்தில் அறிவார்கள் வசனத்துங்க ஒரு கொஞ்சம் நேரம் நீங்கள் தனியாக இருக்கும்போது மெடிடேட் பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறேன் இப்போ நம்ம உன்னத பாட்டை நம்ம வாசித்தோம் முடிக்கும்போது ஆயிரம் வருஷத்தோடு அதை லிங்க் பண்ணி முடிக்கப் போகிறோம் இதெல்லாம் என்றைக்கு நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்காலத்திலே அப்போ அக்காலத்திலே நானே இதை சொன்னவரன்ற அறிந்து கொள்வாக்கி சரி அது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ வாங்க இருபத்தி ஆறாவது அதிகாரம் முதலாவது வருஷம் அக்காலத்தில் யூதா தேசத்திலே பாடப்படும் பாடலானது பலனான நகரம் நமக்கு உண்டு சரிங்க நமக்கு உண்டு ரெண்டாவது ரட்சிப்பையே அதற்கு மதில் ரட்சிப்புங்கிறது மதில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஜானகி அம்மா அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க இந்த க்ளீனிங்லாம் அவங்களுடைய செக்ஷன் அது ஒரு ப்ரொஃபஷனலாக அவங்க செய்யறது ஆனால் ஏழு மணி ஆயிடுச்சுன்னா ரோபன்ராஜ் வக்கீல் சார் பிரைஸலாடு ஏழு மணிக்கு எங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா கரெக்டாக அந்த நேரம் ஒரு ஊழியர் நடக்கும் அதுக்கு இந்த அம்மா தான் இன்சார்ஜ் ஃபுல்லாக பார்த்துக்கிடும் யாராவது வரலைன்னா அம்மா மெசேஜ் கொடுக்க ஆரமிச்சிடும் அது ஒரு நாள் என்கிட்ட சொல்லுது சார் என்னையை வந்து யாருமே கூற்றவாளாக பார்க்க மாட்டேங்கிறாங்க சார் என்னை யார் பார்த்தாலும் எம்மா எனக்காக வந்து ஜோம் பண்ணுமா தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நாள் எங்கள் இதில் சரவணன்னு ஒரு அண்ணன் இருக்கார் அவர் பழைய சீனியர் மேன் அவர் இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ் இந்த ஜானகியம்மா ஒரு பிரச்சனை வந்த பேசுகிறார் அம்மா வேத மாணிக்கியம்மா பேசுகிறார் ஒரு பிரச்சனை வந்த நான் சரவண்கிட்ட போய் சண்டை போட்டிருக்கேன் அவன் சொன்னான் ஏம்மா நீ பைபிளை கையில் வச்சுக்கிட்டு என் கூட இப்படி சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லி அந்த தம்பி கேட்டார் அந்த சரவணன் ரசிக்கப்படாத பையன் ஜானியமாக ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்யுது அதை கேட்ட உடனே இறுதியை அப்படியே உடஞ்சிருச்சு எங்கிட்ட வந்து அழுதுச்சு சார் இப்படி ஒரு வார்த்தை அவன் கேட்குற அளவுக்கு நான் வச்சுக்கிட்டேன் சார் நான் சண்டை போடக்கூடாது சார் ஆனால் நான் போய் போட்டுட்டேன் அவர் வந்து என் வேற ஒன்றும் சொல்லலை நீ கையில் பைபிள் வச்சிருக்கீங்களா வசனம்லாம் சொல்ல நீ சண்டை போடலாமா அப்படின்னு சொன்னார் அதான் சார் எனக்கு வருத்தமாக போச்சு அண்டவர்கள் நான் நாமத்தை நான் என்னால் தூசிக்கப்போகிறோம் அப்படி வச்சுக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி காரணம் ரட்சிப்புங்க இருபத்தி ஆறாவது அதிகாரம் முதலாவது ஏசாயா அக்காலத்தில் யூதா தேசத்திலே பாடப்படும் பாடலாவது வெலனான நகரம் நமக்கு உண்டு ரட்சிப்பே அதற்கு மதிலும் அருணமாக எட்பது அடுத்து பாருங்கள் ரெண்டாவது வசனம் பாருங்கள் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை தரும் இந்த வாசலைத்தான் நீங்கள் பார்க்கலாம் உன்னத பாட்டு எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது அவசரம் அவள் மதிலானால் அதன் மேல் வெள்ளி கோட்டையை கட்டுவோம் அவள் கதவானால் கேதுரு பணப்பிலே அதற்கு இணைப்போம் நான் மதில்தான் என் ஸ்தானங்கள் கோபுரங்கள் அழக கண்களிலே கடாட்சியம் பெற்று சரிங்களா அப்போ இங்கே நம்ம பார்க்குற எல்லாமே ரட்சிப்புங்கிற ஒரு அடுத்து பாருங்கள் மூணு ஆசனம் ஏசாயா இருபத்தி ஆறு மூன்று உம்மை உறுதியாய் பற்றுக்கொள்ள மனதுள்ளவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளு இப்போ இந்த ரட்சிப்பு மதில்குள்ளே நம்ம வந்தாச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா கேட்டிங்கன்னா ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை இந்த ர இந்த மதிலில் அடுத்த ஒரு ஸ்டெப் நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னா இது வருட அரசாட்சியோடு உள்ள வசனம் ஏசாயா அறுபதாவது அதிகாரம் பதினெட்டாவது இசையா அறுபது பதினெட்டு இது நம்ம எத்தனையோ செய்திகள் நம்ம அதை குறித்து நம்ம தியானிச்சிட்டோம் இந்த அறுபதாவது அதிகாரத்தினுடைய கீ வார்த்தை இது ஆயிர வருட அரசாட்சி குறித்த உள்ள ஒரு வசனம் பதினாலாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நகரம் என்றும் உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரேலினுடைய பரிசுத்தன் என்று சொல்வார்கள் இது எப்பொழுது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினேழு அவசரம் பாருங்கள் நான் வெண்கலத்திற்கு பதிலாக பொண்ணையும் இந்த பைபிளில் மெட்டல்ஸுக்கு வந்து சில ஆவிக்குறி அர்த்தம் இருக்குது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் திரும்ப சொல்கிறேன் வெண்கலம் ஈக்குவல் டு நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் வெண்கலம் அந்த வெண்கலத்தில் நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது அதுக்கு பதில் என்னென்னா பொன் பொண்ணுங்கிறது என்னது ராஜரீகமான மெட்டல் பரவகத்தோடையது நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது ஆனால் நமக்கு என்ன உண்டு பொன் இரும்புக்கு பதிலாக வெள்ளி இரும்புங்கிறது கடினமான இருதயத்தை காட்டுங்க ஹார்டு ஹார்ட்டட் பனங்கா கழுத்து வளையாது இரும்பு வளையமாக விளையாது அதான் இரும்பு ஆனால் அதுக்கு பதிலாக என்ன கொடுக்குறோம் வெள்ளி வெள்ளிங்கிறது என்னது ரட்சி மீட்பு தான் வெள்ளி நமக்கு எதற்காக அது கொடுக்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தொம்பதாவது வசனம் பாருங்கள் இதுதான் இந்த பத்தொம்பது இருபது இந்த ரெண்டு வசனமும் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயுத வருட அரசாச்சுக்குள்ளே வசனம் நல்லா கேட்டுக்கோங்க அறுபதாவது அதிகாரம் பத்தொம்பது இருபது நான் வாசிக்கிறேன் இனி சூரியன் உனக்கு வெ பகலில் வெளிச்சமாயிடாமல் சந்திரன் தன் வெளிச்சத்தினாலே உனக்கு பிரகா பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையாக இது ஆயிரம் வேட அரசாட்சிக்குள்ளே ஆசீர்வாதம் இருபது ஆசைங்க உன் சூரியன் இனி ஆசிர்வதிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிரம் உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு அடுத்து நமக்கு ஒரு திராட்சை தோட்டத்தை தோட்டத்தை பார்க்குறோம் அந்த திராட்சை தோட்டத்தில் வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் எட்டாவது அதிகாரம் பதினோராவசனம் பாகில் ஆமோ நிலை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் நான் தேடி பார்த்துட்டேன் இதுக்கு ஈக்குவலாக இன்னொரு இன்னொரு ஊரே காணும் அப்போ பழைய பழக்கம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடி மாதிரி காட்டுவேன் ஒரு ஏழு எட்டு இருந்தால் உங்களை நான் கொண்டு போய் கொண்டு போய் அதுக்கு ஒரு அர்த்தம் அர்த்தம் அர்த்த அர்த்த அருவியே கொண்டு போய் நான் ஆனால் இங்கே வேறு எங்கேயுமே கிடையாது அப்போ இது நித்தியத்தில் நமக்கு புதிய பானம் புதிய பூமியில் ஆயிரம் ப அரசாட்சியில் ஐந்து பட்டணம் பத்து பட்டணம் கொடுக்க போகிறான்னு சொல்லி பார்த்துருக்கோம் அதில் ஒரு பட்டணத்துக்கு ஒரு பேர் தான் பாகேல் பாகால் ஆமோர் நிலையே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது திராட்சை தோட்டம்ங்கிறது தேவனுடைய இடம் அந்த தோட்டத்திலே காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவருக்காகவும் ஆயிரம் வெள்ளிக்காசு கொண்டு போய் விட்டோம் அப்போ ஆண்டோரை வந்து நம்மளை நம்பி சில காரியங்கள் கொடுக்குறோம் ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் ஆனால் கதை எனக்கு பிடிக்கும் போது ஒரு கதையோட நான் முடிக்க ஆசை ஒரு ராஜாவுக்கு ஒரு பத்தாயிரம் ஏக்கர் ராஜாவுடைய இடம் அது சொந்த அவருடைய இடம் அதில் மாமரம் பெரிய எஸ்டேட் வச்சுருந்தார் பெரிய பெரிய வித்தியாசமான மரங்கள் வித்தியாசமான கனி கொடுக்குற அதில் ஒன்லி மாமரம் தான் ஆனால் வெரைட்டியாக வச்சுருந்தார் அவருக்கு இதை பொறுப்பாக யாராவது ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும்னு ஆசை சரியான இந்த இப்போ இதுவரை பார்த்தாலும் அவருக்கு அவரால் இனி நடக்க முடியாத ஸ்டேஜ் வந்துட்டார் ஆண்டு அவர் கால்ஃபார் பண்ணுறார் ராஜா இந்த என்னுடைய தோட்டத்தை பார்க்குறதுக்கு உண்மையான ஒருத்தர் எனக்கு வேணுட்டு அப்போ பெரும் கும்பலே வந்துருச்சு ராஜா ஒரு என்ன செய்கிறாரு உங்களுக்கு திறமை இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாங்கொட்டையை கொடுப்பேன் அந்த மாங்கொட்டையை நீங்கள் ஒரு ஐந்து வருஷம் எத்தனை வருஷம் இதை நீங்கள் நல்லா போட்டு தண்ணி ஊற்றி உரம் போட்டு அழகாக வளர்த்து யார் பெஸ்ட்டு மாமரத்தை எனக்கு கொண்டுறாங்களோ மாங் கன்று எனக்கு கொண்டுறாங்களோ அவங்களுக்கு நான் என்ன செய்வேன் இந்த இதை பார்க்குறதுக்கு உரிமையை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஐந்தாவது வருஷம் ஒவ்வொருத்தரும் கொண்டுறான் ஒருத்தங்க இவ்வளோ பெரிய மரத்தை கொண்டுறான் அப்படி வித்தியாசமான மரங்களெல்லாம் கொண்டு வந்து ராஜா இருந்தாங்க ஐயா நீங்கள் கொடுத்த கொட்டை நான் நான் கொடுத்த கொட்டையை தான் யூஸ் பண்ணணும் நீ வேறு கொட்டையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் ஒரே ஒருத்தர் வந்து அப்படி சோகமாக நிற்கிறார் அவர் சொல்கிறாரு ஐயா நானும் நாலு வருஷமாக அதுக்கு தண்ணி ஊற்றுனேன் தண்ணி ஊற்றுனேன் ஒரு துளிர் கூட வரலையா நான் அதை சோகமாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக வந்து சொல்லி ராஜா தோல்ல கையை தட்டிட்டு நீ தான் என் உண்மையான ஆள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க என்னடா வளர்க்காத ஆளை போய் இருந்தாலும் உண்மையான ஆளுன்னு சொல்கிறேன் ராஜா சொல்கிறாரு நீங்கள் எல்லோரும் ஃப்ராடு பசங்கடா நான் வந்து உங்களுக்கு கொடுத்த கொட்டையை ஒரு நாள் ஃபுல்லாக கொதிக்க வச்சேன் தண்ணியில் கண் தண்ணியில் பாயில் பண்ண தொ தண்ணியில் உள்ளே போட்டு அந்த கொட்டையை வேக வச்சு உள்ளே இருக்கிற உயிர் செத்து அளவுக்கு அது வேந்து வச்சு அப்படி உணர்த்துட்டு நான் அவங்களுக்கு கொடுத்தேன் இந்த ஒரே ஒருத்தர் மட்டும் அது உண்மையிலேயே அந்த கொட்டை வளரணுன்னாலும் அதை வேற ஏகமாத்தலை நீ அது நீங்களே என்ன பண்ணிட்டீங்க நல்லா வளர்ந்த மரத்தை எங்கேருந்து பிடிங்கிட்டவங்க காட்டுங்கிறாக்கிட்டு எல்லோரையும் அடித்து துரத்தி விட்டார் ஈவன்ட்டு அதை கொடுத்தாரன் காரணம் அந்த உள்ள ஒரு மனுஷனை பார்க்குறாரு அதனால தான் அந்த எட்டாவது அதிகாரம் அந்த தோட்டத்தை காவலாளர்கள் வசத்திலே அதன் பலனுக்காக அந்த காவலாளர்களுக்கு இயற்கை குவாலிஃபிகேஷன் பார்க்கணும் எல்லாத்துக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் தேவை அந்த குவாலிஃபிகேஷன் என்ன வாசிப்பான் மத்தியு இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபது ஆசனம் மத்தியும் இருபத்தைந்து இருபது அப்பொழுது ஐந்து தாங்கள் வாங்கியவன் ஐந்து தாளந்துகளை கொண்டு வந்து ஆண்டவரே ஐந்து தாளந்து எடுத்துருவா அதற்கு எஜமான் இருபத்தி ஓராசனம் நல்லது உத்தமம் உண்மையான ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிபதியாக வைப்பேன் அநேகத்தில் என்ன அதிகபதியாக வைப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டாவசனம் என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்க என் திராட்சை தோட்டத்துக்கு ஓனர் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏசாயா ஐந்தாவது அதிகாரத்துக்குள்ளே வரும் ஏசாயா ஐந்தாவது அதிகாரம் அப்பொழுது நான் என் தோட்டத்தில் அவருக்கு என் அப்பொழுது நான் என் நேசரிடத்திலே அவருக்கு திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாடலை பாடுவேன் என் நேசருக்கு மகா செழிப்பான இடத்துலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு இது இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிதுங்க இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிது இதெல்லாம் நம்ம பல முறை தியானிச்சிட்டோம் அதனால் இது அவர் பாருங்கள் பன்னிரெண்டாவது எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது உன்னத பாட்டு என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது சாலோமோனே அப்படிங்களா ஆண்ட இப்போ சாலோமன்ட்ட பேசுகிறார் ஆவியானவர் சாலோமனே அதை உமக்கு அந்த ஆயிரமும் அதன் கனியை காக்கிறவர்களுக்கு இருநூறு சேரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு குரோத்தை பார்க்குறோம் அந்த குரோத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாவது வசனம் பாருங்கள் நான் தான் அப்போ மதில்ங்கிற ஒரு வளர்ச்சிக்கு வந்துட்டு நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுங்க உங்கள் சிறிய சகோதரியை ஒரு டேஸ்ட் கொடுக்கணும் ஆயிரம் வருடா சத்து கொடுத்து டேஸ்ட் கொடுக்கணும் என் ஸ்தனங்கள் கோபுரங்கள் அப்போ நான் மதில் நான் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறேன் என்னுடைய அடுத்த குவாலிஃபிகேஷன் என் ஸ்தனங்கள் கோபுரம் எட்டாவது வசனம் பாருங்கள் நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு அவள் ஸ்தனங்களே இல்லை அவளுக்கு அவளுக்கு பைபிள்னு வாசிக்க தெரியாது ரச்சிக்கப்பட்டிருக்கா பைபிளை தூக்கியிருக்கா அதுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அவள் வளரணும் அவள் வளர்கிறதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாவது அதிகாரம் மூணாவது வாசனம் ஒன் ரெண்டு ஸ்தனங்களும் வெளிமானுக்கும் ரட்டை குட்டிக்கு சமமாக இருக்குது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லி க்ரோன் டபுள் பிளஸ்ஸிங் டபுள் பிளஸ்ஸிங் கிடைக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாவது வாசனம் அவருடைய கண்களிலே கடாட்சியம் பெற்றேன் கடாட்சியம் அப்படின்னா என்ன நம்ம பார்ப்போம் ஆதியாகமம் ஆறாவது ஆதிகாரம் எட்டாவது வசனம் ஆதியாகமம் ஆறு எட்டு கடாட்சியம் என்றால் என்ன நோவாவுக்கோ கருத்துடைய கண்களிலே கிருபை கிடைத்தது அதாங்க இன்னைக்கு உலகத்தில் கோடான கோடி கோடான கோடி மக்கள் இருக்காங்க ஆனால் ஆண்டவர் ஒரு சிலர் மட்டும்தான் தெரிந்து கொள்கிறார் அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்கிறார் தெரிந்து கொண்டுட்டு ஏழாவது அதிகாரம் முதலாசம் கத்தர் நோவாவை நோவாவை யார் சொல்லுங்கள் கண்களிலே கிருவை கிடச்சிச்சு நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேலிக்குள் பிரிவை செய்ண்டவர் ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள்ளே வர்றாரு எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை ஒன்றுதாங்க அவருடைய கண்களிலே கிருவே இருக்கும் இந்த கண்களில் கிருவே இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்மளை ஒரு பாதிக்குள்ளே கொண்டு போக முடியும் அது என்னன்றதை அடுத்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் என்ன நம்ம பார்க்குறோம்னா இந்த சபை எடுத்துக்கொள்ள போகுது இப்போ ஆண்டவர் என்ன கொடுக்க போகிறான்னா ரிவார்ட் அதாங்க பனிரெண்டு அவசனம் அந்த ஆயிரமும் அதன் கனியை காக்கிறவர்களுக்கு என்ன கனிகள் காக்கறவனா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அது என்னென்னு உங்களை காமிக்கிறேன் ஏழாவது அதிகாரம் பாருங்கள் ஒன்னதாக பாட்டு ஏழாவது அதிகாரம் பதிமூணாவசனம் தூதாயும் பழம் வாசனை வீசும் இந்த தூதாயும் பழத்தை உங்களுக்கு சொன்னேன் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அட்ராக்ஷனுக்காக உள்ள பழம் அது நமது வாசல்கள் அன்றி புதியதும் பழைய விதமான சகலவிதமான அருமையான கனிகளும் உண்டு இந்த கனிகளில் ஆண்டவர் நீங்கள் இந்த பூமியில் வாழுகிற நாட்களில் ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியமாக வாழும் பொழுது இது கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஆசிர்வாதம் இந்த ஆசிர்வாதத்தை ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கலாம் ஒரு ரிவார்டு அந்த ரிவார்டை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போமா அந்த ரிவார்டை பொறுத்து லூக்கா பதினேழாவது அதிகாரத்துக்கு லூக்கா பதினேழாவது அதிகாரம் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை இந்த பூமியில் எதுக்காக வைத்திருக்கிறாருன்னா நம்ம ரிவார்டு பெற்றுக்கொள்வதுக்காண்டி லூக்கா பதினேழாவது அதிகாரம் ஏழாவது வருஷந்த வாசிக்கிறேன் இது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தையை மேய்த்து வயல்களிலிருந்து வரும் பொழுது எஜமான அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவானோ நீ எனக்கு சாப்பாடு ஆயத்த பண்ணி அறையை கட்டிக்கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவு எனக்கு ஊழியம் செய் அதன் பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அது சொல்லுவானோ சொல்லி அடுத்த என்ன சொல்கிறார் பாருங்கள் நான் கட்டளையிட்டவர்களை அந்த வேலைக்காரன் செய்வதற்கு உபகாரம் செய்வானோ அப்படியே நீங்களும் ஒரு ஊமையை சொல்லிட்டார் ஆண்டவன் ஏமா நான் முதல் சின்ன வசனத்தை டேரெக்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ என்கிட்ட ஒரு டிரைவர் சரிங்க நாங்கள் ஒரு பிக்னிக் போகிறோம் ஃபேமிலி பிக்னிக் அந்த அவர் வேலை என்னது எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணணும் முதல் யார் சாப்பிடுவோம் அவர் சாப்பிடுவோம் நாங்கள் சாப்பிடணுமா நாங்கள் தான் சாப்பிடுவோம் ஏன்னா நாங்கள் ஓனர் எல்லோரும் சாப்பாடு கொடுத்துட்டு கடைசியில் மீதி சாப்பாடு இருக்கும்ல அதில் கொஞ்சம் சாப்பாடு அவருக்கு நீ சாப்பிட அதுதான் அதான் நடக்கும் முதல் நாங்கள் அவரை உட்கார வச்சு டிரைவராக என்னாச்சு உட்காருங்க என்னாச்சு நாங்கள் உங்களுக்கெல்லாம் சாப்பாடு வைக்க போகிறோன்ட்டு நான் அம்மா நி பிள்ளைகள் எல்லாரும் அவருக்கு வச்சு சாப்பிடுங்க எந்தாங்க சாப்பிடுங்க கொடுப்போம்மா சான்ஸே கிடையாது என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு விளக்கம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஏழா வசனத்தும் உங்களிலே ஒருவன் ஊழியம்காரன் உழுது அல்லது மாதிரி ரெண்டு வகையான வேலைகள் கொடுக்குறாரு ஒன்று விவசாயம் இல்லை மேய்க்கிறது இப்போ நான் ஆண்டோடைய கிருபை நாள் எல்லாம் சொல்லுங்க நாள் தான் நான் டாக்டர் ஆனேன் எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் எனக்கு எழுவத்தாயிரம் கொடுத்து சீட் வாங்கி கொடுத்தார் குல்பர்கா மெடிக்கல் காலேஜில் அன்னைக்கு ஒரு காலேஜில் இது ஒரு காலேஜ் இருந்துச்சு அன்றைக்கி என் மார்க்குக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு ஒரு காலேஜ் இருந்துச்சு அப்புறம் எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் மூலமாக டிஆர்தோ சீட்டு வாங்கி கொடுத்தாங்க எதுவுமே இது குவாலிஃபிகேஷன் வச்செல்லாம் கிடையாது நமக்கு அதெல்லாம் அந்த இன்னைக்கு கிட்டே போக முடியாது அதில் ரெண்டுமே கிடச்சிச்சு ஆனால் நான் டாக்டர் ஆகாமல் இருந்தால் எங்களுக்கு நாகூரில் ஒரு முப்பது ஏக்கர் லேண்ட் இருக்குது இன்றைக்கி இருக்குது எங்கள் சொந்தத்தில் இருக்குது நடுவில் ஒரு கோலம் இருக்குது நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன் அங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்போ ஆண்டவர் என்னைய கண்களில் கிருப கிடச்சனால என்ன என்ன கேட்டார் டாக்டராக கேட்டார் ஆனால் டாக்டராக இருக்கும்போது நான் முதல் ஆண்டவர் ஊழியை செய்யணுங்க ஊழியை செஞ்சுட்டு தான் நான் ஏன் ப்ரொஃபஷனை பார்க்கணும் அதுதான் இதனுடைய அர்த்தம் மீனிங் தாங்க பத்தாவது வருஷம் துவாச்சுங்க அந்தபடி என்னங்களும் உங்களுக்கு கட்லேட்டை யாவையும் செய்த பின்பு நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் மக்கள் அவர் பெருமாந்தரக்கூடாது ஆ உன்னதாக பட்டம் முடிச்சாச்சியா நான் எவ்வளோ பெரிய பிஸ்து இன்னும் இன்றைய மாதிரி ஒரு மகா மோசமான பயிலாக உலகத்திலே பார்க்க முடியாது இனி ஆண்டவர் உயர்த்தினதுக்கு காரணம் என்னென்னா அவர் மந்தையை நான் மேய்க்கணும் மேய்ச்சிட்டு நான் என்ன சொல்லணும் அண்டவரே நான் அப்ரயோஜனமான ஊழியக்காரன் நான் செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்தேன்னு நான் சொல்லணும் அப்படி நான் சொன்னால் எனக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு காட்டேன் லூக்கா பனிரெண்டு முப்பத்தி ஆறு லூக்கா பனிரெண்டு முப்பத்தி ஆறு இந்த வசனம் என்னால் ஜீரணிக்க முடியாத வசனங்க நல்லா கேட்டுக்கோங்க எத்தனையோ வசனத்தை நான் வாசிச்சிருக்கேன் விளக்கம் கொடுத்துருக்கேன் எத்தனையோ வசனத்துக்கு நான் எனக்கு சில கருகலான வசனங்கள் நிறையா இது இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த வசனத்தை என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியலைங்க அது என்ன நான் உங்களுக்கு காட்டேன் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகும் உங்கள் விளக்கறி முப்பத்தி ஆறு தாங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் பொழுது உடனே எஜமான் வரும் பொழுது விழித்திருக்கிற ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள் அவர் அறையை அவர் அறையை கட்டிக்கொண்டு அவர்களுக்கு பந்தியிருக்க செய்து சபீமா உகாந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே சொல்லுங்கள் யார் ஊழியம் செய்வாருங்க வானத்தையும் பூமியை உண்டு பண்ணின தேவன் இந்த பூமியில் நம்ம இந்த ஊழியத்தை அறையை கட்டி அரே நான் எதுங்க கஷ்டமாக தான் இருக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன் சே மனைவி சொன்னேன் எங்கள் சேட்டா சாயங்காலம் கிளாஸை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் என்மாங்க பாரு வெளிப்படத்தில் நான் எடுக்க போகிறேன் இருந்து அன்றோடைய கிருபைனால் அது எல்லாமே முத்திரையாக இருக்கும் விளக்கம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் எனக்கு அந்த விளக்கத்தெல்லாம் ஆவியானவர் கொடுத்துருக்காரு நான் இன்ட்ரடக்ஷன் மட்டும் ஒரு ஒரு வாரம் எடுக்க வேண்டியிருக்கும் பொழுது அந்தளவுக்கு நிறையா காரியங்கள் நான் விளக்கணும் எனது எல்லாம் இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்குற பேக்ரவுண்ட் எல்லாம் தான் அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கொள்ள முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் அதனால் அவங்களுக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ காலையில் கேட்குற செய்தியை மாலையில் நாலு மணிக்கு நீங்கள் உட்காந்து ஏதாவது ஒரு டைமில் எழுதி முடித்து அதை தியானித்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி குரோத்திருக்கணும் அதான் அடிப்படை அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னால் யாருங்க அதெல்லாம் செய்வா எல்லாம் படம் தூங்குவாங்க அப்படின்னு சொன்னான் நினச்சினேன் உனக்கு ஓம் புருஷனத்திரி புருஷனா யார்னால்தான் என்னைய மாதிரி ஒரு சோம்பேறி என்னைய மாதிரி ஒரு பாவி என்னைய மாதிரி ஒரு மோசமான ஒன்று உலகத்திலே பார்க்க முடியாது ஆனால் ஆண்டவர் என்ன என்ன செஞ்சார் அறையை கட்டை வச்சார் கட்டுனான்னு இப்போ இவ்வளோலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னா நான் எவ்வளோ மணி நேரம் எத்தனை இதை நான் தியானிச்சிருப்பேன் சொல்லுங்கள் எத்தனை நாட்கள் இதை தியானிச்சிருப்பேன் அப்போ என்னையை அறையை கட்டை செய் உங்களே என்ன செய்வார் செய்ய வைப்பை நீங்களும் என்ன செய்யணும் ஏன்னா அது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பரலோகம் பொழுது ஆண்டவர் தன் அறையை கட்டிக்கிட்டு என்ன செய்வார்னா இது முப்பத்தி ஏழு ஆசனம் லூக்கா பனிரெண்டு முப்பத்தி ஏழு விழித்திருக்கிற காணப்பட்ட ஊழியர்கள் பாக்கியவான்கள் அவர் பிதாவாகிய தேவன் அறையை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சபீமமாக வந்து அவர்களுக்கு ஊழியன் செய்வார் நமக்கு ஊழியர்களுக்கு தகுதி கிடையாது நம்மளாம் அப்ரோஜனமான ஊழியக்காரன் சொல்லியாச்சுன்னா அவர் அதை செய்வார் இதுதான் தேவனுடைய ஒரு வல்லமை சரி மத்திய எடுத்துக்கலாம் மத்தையும் இருபத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி சாரி இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஓ மூணு இருபத்தி ஒன்று நாற்பத்தி முப்பத்தி மூணு வாசிப்பான் வேறொரு ஒரு ஓமியை கேளுங்கள் வீட்டச்சமனாகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து இருக்கா எல்லாம் செய்துட்டு கனி வரும் காலம் வரும் பொழுது அதன் கனிகளை வாங்கி கொள்ளும்படிக்கு தன் ஊழியக்காரரை என்ன அனுப்புகிறான் ஊழியக்காரன் வர்றாங்க இவங்க கல்லறிஞ்சு கொண்டு போடுறாங்க அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி மூணு அவசரம் பாருங்கள் அதனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துல இந்த உங்களிடத்தில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வரவேல் மக்கள் இடத்துல நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த ஏற்ற கனிகளை கொடுக்குற ஜனங்களுக்கு கொடுக்கறதுனால தான் ஆண்டவர் ரிவார்டு கொடுக்கப்படுறாங்க வாசிப்பேன் எட்டாவது அதிகாரம் பண்ண இரண்டாவசனம் என் திராட்சை தோட்டமும் எனக்கு முன்பாக இருக்கிறது இது என் திராட்சை தோட்டம் இங்கே நம்ம வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறதுக்காக கொஞ்சம் நாளைக்கு நம்மளை அலோவ் பண்ணுறோம் என்னுடைய நாட்கள்லாம் அப்படியே முடிஞ்சுக்கிட்டே இருக்கேன் நான் எப்பவுமே நினைப்பேன் இந்த ஊழியத்தை செய்கிற வேறு ஆண்டவரையை வச்சிருப்பார் ஊழியம் முடித்த உடனே பரவது கொண்டு போயிடுவார் சலமனி அந்த ஆயிரமும் ஆயிரங்கிறது ஆயிரம் வருட அரசாட்சி கொடுத்து ஆயிரங்கிறது ஆயிரம் வருட அரசாட்சி அதன் கனியை காக்கிறவர்களுக்கு இருநூறு சேரும் இருநூறுங்கிறது நீங்கள் எவ்வளோ உண்மையாக வேலை செய்கிறீங்களோ அதை பதிமூணு வாசனும் தோட்டத்தில் வாசம் பண்ணுகிறவளே நம்ம வந்து என்ன செய்கிறாரு தோட்டத்தில் வாசம் பண்ணுறவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காருனா காது கொடுத்துருக்காரு வாசிப்பமாக அவங்களுக்கு என்ன ஆசிர்வாதம் ஒன்று குருந்தியர் மூணாவது அதிகாரம் எடுத்துக்கலாம் ஒன்று குருந்தியர் மூணாவது அதிகாரம் ஆறாம் நான் நட்டேன் நீர் பாய்ச்சினா தேவனே விளைய செய்கிறார் அப்படி இருந்தும் நடுகிறவனாலே ஒன்றுமில்லை நீர்ப்பாய்ச்சனும் ஒன்றுமில்லை விளைய செய்கிற தேவனாலாகும் மேலும் நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சல் ஒன்றா இருக்கணும் அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக கூலி அந்த கூலியைத்தான் இங்கே நம்ம பார்க்குறோம் எப்படி பார்க்குறோம் அதன் கனியை காக்கிறவர்களுக்கு இருநூறு சேரும் பதிமாதத்தை தான் அவங்களுக்கு ஆரம்பிச்சிட்டேன் எப்படி ஆரம்பிச்சேன்னா தோட்டத்தில் வாசம் பண்ணுகிறவர்களே தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள் நானும் அதை கேட்கட்டும் ஆண்டவர் என்ன கேட்குறாரு சத்தம் இங்கே நம்ம வாழும் பொழுது ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழணும் எப்படி வாழணும்ங்கிறதுல ஒரு வைராக்கியத்தை உங்களுக்கு காட்டுறேன் கலாத்தியர் முதலாவது அதிகாரம் பத்தாவது கலாத்தியர் ஒன்று பத்து இப்பொழுது நான் மனுஷரையா தேவரையாக யாரை நாடி போதிக்கிறேன் நான் என் டீச்சிங்கில் ஒரு சில நேரம் என்னையை குறித்து சொல்ல வேண்டியிருக்கும் நான் அது கஷ்டத்தோடு தான் சொல்லுவேன் அது வேறு வழி கிடையாது அதை சொன்னால் தான் உங்கள் இந்த செய்தி உங்களுக்கு புரியுங்கிற கண்டி நான் அதுக்காக பெருமையோடு நான் சொல்கிறேன் நினைக்காதீங்க என்னை தாழ்த்தி நான் சொல்லுகிறேன் நான் யாரை பிரியப்படுத்த விரும்புகிறேன் மனுஷரையாக பிரியப்படுத்த விரும்புகிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தால் நான் கிறிஸ்துவ ஊழியக்காரன் அல்ல என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை எவ்வளோ களவு பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ்றேனோ அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் சரி இந்த திராட்சை தோட்டத்தை நம்ம கொடுத்துருக்கார் இந்த திராட்சை தோட்டத்தில் நமக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபது அறுபத்தி ஓராவது ஆச்சு ஏசையா அறுபத்தி ஒன்று ஐந்தாவது வசனம் பாருங்கள் நமக்கு கொடுக்க போகிற சாட்சி தோட்டம் ஆயிரவடம் அரசாட்சியில் நம்ம வேலை செய்ய வேண்டியது அதுக்கெல்லாம் ஆளா அனுப்பிடுவார் ஆண்டும் மறு நின்று கொண்டு உங்கள் மந்தையை அமைத்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாலும் உங்கள் திராட்சை தோட்டத்து இப்போ திராட்சை தோட்டத்துக்காரங்க நம்ம வேலையை நம்ம செய்ய இங்கே பூமியில் நம்ம செய்கிற வேலையை அங்கே அவங்க செய்வாங்க ஆறாவது பாருங்கள் நீங்களோ நம்மளை எப்படி உயர்த்தினார் பார்த்தீங்கன்னா கர்த்தரின் ஆசாரர் என்று சொல்லப்படுவீர்கள் உங்களை தமது தேவனுடைய பணிபிடையக்காரன் பார்கள் நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து இங்கே நீங்கள் எவ்வளோ காலம் ஆண்டருக்கு ஊழிய செய்கிறீங்களோ ஆயிரம் விட அரசாட்சியில் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த ஆசிர்வாதம் என்னன்னா இந்த திராட்சை தோட்டத்திலேருந்து கிடைக்கக்கூடிய திராட்சை ரசத்தை ஆண்டவராகி ஏசிக்கிறது எப்படி அழகாக அதை சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது இது முதல் இந்த திராட்சை பல ரசத்தை நவமானதை உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே பானம் பண்ணுவேன் இங்கேருந்து திராட்சை ரசம் வருது பெஸ்ட் திராட்சை ரசம் நவமானதுன்னா அதுதான் பெஸ்ட்டு இதை விட பெஸ்ட்டை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது இதை எங்கே போய் சாப்பிடுவாங்கன்னா ஆண்டவர் நினைச்சார் ஆயு நம்ம பரலோக ராஜ்யத்தில் என்ன மனசு போகிறோம் அவரோட கூட பருக போகிறோம் கடைசி வசனத்தை வாசிப்போமா பதினாலாம் வருஷம்தான் வாசிக்கிறேன் என்னே சரி தீவிரியும் தீவிரன்னா ஹேஸ்ட் வேமா வாங்க ஆண்டவர் இந்த இது வெளிப்படுத்துதல் முடியும் பொழுது இதே வார்த்தையெல்லாம் முடிக்கிறாருப்பாங்க இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது இதோ சீக்கிரமாக வருகிறேன் இருபது ஆசனம் பாருங்க இதை இதை சாட்சியாக அறிக்கிறேன் மெய்யாவே நான் சீக்கிரமாக வருகிறேன் ஆமையன் கத்திராகி இயேசுவே வாரம் உன்னத பாட்டு முடிக்கும் போதும் சீக்கிரமாக வருவேன் சீக்கிரமாக ஆண்டவர் விழிப்புணர்வு முடிக்கும் போது பாருங்க சீக்கிரமாக வாரும் ஆண்டவர் என்னே சரி தீவிரம் கந்தக வர்க்கங்களின் மலையின் மேலே வெளிமானுக்கும் மறைமான் குட்டிக்கும் சமமாக இரும்னா என்ன அர்த்தம்னானா இது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கவனமாக ஒரு வாழ்கிற வாழ்க்கை ரெண்டு காரியத்தை பார்க்குறோம் கந்த வர்க்கத்தின் மலை இந்த கந்தக வர்க்க மலை அப்படின்னா இது மரணத்துக்கு பின் வருகிற ஒரு ஆசிர்வாதம் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது போது பிலிப்பியர் மூணாவது அதிகாரத்துக்குள்ள வருவோம் பிலிப்பியர் மூன்று மரணத்திற்கு பின் கிடைக்கக்கூடிய ஒரு ஆசிர்வாதம் பிலிப்பியர் மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர் சிலதின் வல்லமையும் அவருடைய பாடுகள் ஐக்கியத்தையும் அறிவதற்கு இந்த பாடுகள் ஐக்கியத்தை நாங்கள் எட்டாவது அதிகாரத்துடைய முதல் வசனத்தில் நான் உச்சினேன் பாடு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரக்குனால் எப்படிப்பட்ட ஒரு பாடுகளோடு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாருங்கிறத அது அவருடைய பாடுகளையும் ஐக்கியத்தையும் அறிவதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மருத்துவர்லேருந்து உயிர் தழுந்தேன் அந்த மருத்துவர்லேருந்து உயிர் திறந்தால் தான் நம்ம அந்த ஆயுர்வாடார் சாட்சி போக முடியும் இந்த ஆயுர்வாடார் சாட்சி நம்ம போகும்பொழுது தான் ஆண்டவனுடைய நமக்கு ரிவார்டு கொடுக்கப்படுறோம் இந்த ரிவார்டெல்லாம் அனுப்பதற்கு ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கணுன்னா இவர் என்னை விட்டுட்டு போயிடுவார் அப்படிங்கிற பயத்தோடு பார்க்கணும் துணிகரமான வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு மதிலுக்குள்ளே ஒரு வாழ்க்கை வாழலாம் அந்த மதிலை நம்ம எப்படி பார்க்குறோம் ஒன்பது அவள் ஒரு மதில் பத்தாசன் நான் மதில் தான் ஆண்டவர் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தாரோ அதுபோல் அவர் வாழ்கிற வாழ்க்கை அஜித் அன்பு செல்வம் பிரதரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பிரைசலாத் பிரதர் பிரதர் எந்த ஊர்லேருந்து பார்க்குறேங்கன்னு தெரியல கடைசி நாளில் பிரதரை பார்க்க ஆண்டவர் சிலாக்கியம் கொடுத்துருக்காரு ஒன்றதாக பாட்டை நம்ம முடிக்கிறோம் திங்கக்கிழமையிலேருந்து நம்ம வெளிப்படுத்துதல பார்க்க இருக்கிறோம் வெளிப்படுத்தலை போதிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இந்த கடைசி வசனத்தை மட்டும் நான் வாசிப்பேன் மறைக்குட்டிக்கு சமமாகிடும் சமம் நான் ரெண்டு பேரும் ஒன்று மதில் ஆண்டவர் தன்னை மதில்ங்கிறார் இது என்னென்ன வாசி முடிப்போம்மா ஒன்று யோவான் மூணாவது அதிகாரம் ரெண்டாவசம் ஒன்று யோவான் மூணாவது அதிகாரம் ரெண்டாவது இந்த அவசரம் தான் செய்தியை முடிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் அதில் யாருக்கா சந்தேகம் இருக்கா அதுல சந்தேகம் தான் நீங்க இந்த செய்தியை கேட்கவே முடியாது இனி எவ்விதமாக இருப்போம் என்றும் இனி வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும்போது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஹேஸ்ட் அப்படிங்கிறோம் சீக்கிரம் அங்கா ஆண்ட வரைங்கிறோம் அவரும் இதோ நான் சீக்கிரமா வரைங்கிறார் அப்போ என்ன நடக்க போகுது அவர் வெளிப்படும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று ஒப்பாய் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க போகிறோம் ஒன்றா இருக்கிறதான் ஒப்பாய் நினைவு ஈக்குவல் ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்துவ போல நம்ம இருக்க போயிடும் ஜெபிஜெ படிப்போமா மகா இறக்கமும் கருவேமல்ல பிதாவே துதிக்கிறேன் ஐயா நீ நல்லவரையா இறக்கமுள்ளவரையா ஐயா பெரிதான கிருபைனாலே ஐயா நாங்கள் வெளி இந்த உன்னத பாட்டம் முடித்து அடுத்து வெளிப்படுத்தக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல நிற்பார்ப்புன நன்மைக்காக நன்றி ராஜா பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் நாண்டு ஆகிய இயேசு சுகிருஷ்ணுடைய நாமத்தினாலே சீர்வதப்பா பிள்ளைகள் பெருசுரத்த கொட்டலை மூடி மறைத்து காத்துக்கொள்ங்கப்பா கிருபை எங்களோடு கூட இருக்கிறதுக்காக கோடி கோடி நன்றி ராஜா இயேசு விநாமத்தினால ஜபங்களின் பிதாவே அமேன்